ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் செய்கிற ஃபோட்டோ வீடியோ நம்ம ஃபோன் கேலரியில் சேவ் ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இந்த இரண்டு ஃபோட்டோவும் டவுன்லோட் செய்து ஃபோன் கேலரியை ஒரு தடவை செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நான் டவுன்லோட் செய்த ஃபோட்டோ ஃபோன் கேலரியில் எங்கேயுமே சேவ் ஆகல பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ப்ராப்ளத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளாக சால்வ் செய்ய முடியும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோவும் மிஸ் ஆகாமல் கிடைக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப் காண்டாக்டிலிருந்து எனக்கு இரண்டு ஃபோட்டோ ரிசீவ் ஆகிருக்கு. பட் இந்த இரண்டு ஃபோட்டோ டவுன்லோட் செய்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் எந்த செட்டிங்ஸை எனேபிள் செய்வதன் மூலம் டவுன்லோட் செய்கிற ஃபோட்டோ வீடியோ ஃபோன் கேலரியில் சேவ் ஆகும்னு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் டாப் ரைட் ஆப் கார்னரில் ஒரு 3 dots அது பாருங்கள். ஒன் டைப் கிளிக் செய்து லாஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த செட்டிங்ஸ் பேஜில் 4th option சேட் இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த சேட் பேஜில் மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷன் டிசனபிளாக இருந்தால் எனேபிள் செய்து வைக்கலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட் ஃபோட்டோவை டவுன்லோட் செய்து ஃபோன் கேலரியை செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் செய்த ஃபோட்டோ ஃபோன் கேலரியில் சேவ் ஆகியிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷனை ஒரு பர்டிகுலர் காண்டாக்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட காண்டாக்ட்டுக்கு கூட அப்ளை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காண்டாக்ட்டுக்கு மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷனை டிசனபிள் செய்கிறதா வச்சுக்கோங்க. இவங்க எனக்கு அனுப்புகிற ஃபோட்டோ வீடியோ எதுவுமே என்னுடைய ஃபோன் கேலரியில் ஷோ ஆகாது. ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் காண்டாக்ட்டுக்கு மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷனை எப்படி டிசனபிள் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காண்டாக்ட்டுக்கு மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷனை டிசனபிள் செய்கிறதா இருந்தால் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அந்த காண்டாக்டை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், டாப் ரைட் ஆப் கார்னரில் காண்டாக்ட் நேம் ஷோ ஆகுது பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்யும்போது கஸ்டம் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஷோ நியூலி டவுன்லோடட் மீடியா ஃப்ரம் தி சேட் இன் வர் டிவைஸ் கேலரி, இந்த சேட்டிலிருந்து புதிதாக டவுன்லோட் செய்கிற மீடியா அதாவது ஃபோட்டோ வீடியோவை கேலரியில் காட்டவான்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், காட்ட வேண்டான்னா நோ ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். எஸ், இந்த காண்டாக்டுக்கு மீடியா விசிபிலிட்டி ஆப்ஷன் ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸ் இதுதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.